ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எப்படி நம்ம ஆரஞ்சு ஸ்போர்ட்ஸ்குள்ளோ இல்லை என்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்க போகிறீங்க. இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க. ரைட்டிங் நம்ம சேனல் புதுசாக வச்சு அந்த பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஒரு வீடியோவை, அவங்களும் ஒரு தரமான இ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக மாறலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கில்டை பற்றி நான் பேசணும்னு நினைக்கவே விரும்பலை, ஏன்னா எனக்கு யாருமே உண்மையாக இல்லை, அதை பற்றி நான் எனக்கு கவலையும் இல்லை. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேனுங்க. சரி ரைட்டுங்க, இப்போ வரப்போகிற கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சா வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வேணாம். ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா அனுபவப்பட்டேன் ரொம்ப. ஸோ நான் ரொம்ப ஈஸி அட்டாச்சிட் கேரக்டரா, ஸோ பழக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம், ஆனால் பழகிட்டா அவங்க விட்டுற மாட்டேன், அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சா வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வேணாம். சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், யாரும் சங்கடப்படாதீங்க சரிங்களா, ஏன்னா நான் அவ்வளோ அனுபவப்பட்டேன். சரி ரைட்டுங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு மஸ்ட்டு சரிங்களா. நேம் சேஞ்ச் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரோ நான் டாப் அப் பிளேயர் கிடையாது, நான் பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் இருக்காது என்கிட்ட, ஸோ அதனால் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது, கில்டில் ஜாயின் பண்ணிக்கிறோம் ப்ரோ, நான் ஒரு ஸ்கில்டு பிளேயர் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனாமிக் வீடியோ போடலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக கூட லக்ராயில் இருக்குது டைனாமிக் வீடியோ, அதில் ஸ்பின் பண்ணி வந்தால் கூட எப்படியோ ஒன்று நேம் சேஞ்ச் கார்டு அசால்ட்டாக எடுக்கலாங்க. நீங்கள் நினச்சா முடியும், ஆனால் நினைக்கலாம் ஒன்றுமே முடியாது. ஸோ அதை பார்த்துக்கலாம் சரிங்களா, நேம் சேஞ்ச் கார்டு மஸ்ட்டு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இந்த பேனருன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு எல்லாத்திலையுமே. ஸோ இப்போ வர நியூ பிளேயர் கூட நம்ம கில்ல ஜாயின் பண்ணலாம், அதுக்கு ஒரு தடங்களாக இருந்தது இந்த பேனர் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேஸ் அந்த பேனரில். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங்ஸ் ஆர் பேனர் தான் வச்சுருந்தோம், இத்தனைக்கும் கில்ட்டு 50-50 இருக்கிறப்பே. ஸோ அந்த மாதிரி ஓர்த்திட்டாக இருந்துச்சு வைக்கிங்ஸ் ஆர் பேனர் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஹையோட்ட அவத்தாரு, ஹையோட்ட பேனர், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணால் போதும், அதிலே பார்த்தீங்கன்னா ஹையோட்ட அவத்தார் தந்துருவாங்க, அதிலே பார்த்தீங்கன்னா பேனர் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பேனர் அவத்தர் பார்த்தீங்கன்னா அது கிளியர் கட்டாக இருக்கும், அதையும் பார்த்துங்க சரிங்களா. சரி ரைட்டு ப்ரோ, பார்த்தீங்கன்னா நேம் கார்டு இருக்குது, பேனர் அவத்தர் எல்லாம் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லைவில் பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் நடத்துவோம், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1v4 ஆடணும். எப்படி ப்ரோ 1v4 ஆகுதுன்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் 1v4 அடிக்கணும், ஒரு ரவுண்ட் வின் பண்ணால் போதுங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் ஏஜ் அந்த குவார்டர் கில் அடிச்சிங்கன்னா போதும், மாதம் கில்லை ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ரைட்டுங்க, இதாங்க ரூல்ஸு. சரி ரைட், அதுக்கப்புறம் போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ரிஜிஸ்ட்ரேஷனு. ரைட்டுங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RMG ஸ்போர்ட்ஸ் கில் செலெக்ஷன் சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கூகுள் ஃபார்மை பார்த்துக்கோங்க, இதில் தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு இதில் தான் நான் கில் செலெக்ஷன் மாதிரி நடத்துவேன். லைவ்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் நான் கில் செலெக்ஷன் எடுக்க மாட்டேன், இதில் யார் யார் எனக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நான் கில் செலெக்ஷன் பண்ணுவேன், அது லைவ்ல நடக்கும் சரிங்களா. சரி ரைட்டுங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் நேமு. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் நேமத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட நேமை போட்டு விட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கேமில் என்ன நேம் வச்சுருப்பீங்களோ அந்த ஒரு நேமை பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க, உங்களோட பிளேயர் நேம் சரிங்களா. ரைட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயரோட யூஐடி, உங்களோட யூஐடியை கரெக்டாக போடுங்க, தப்பாக இது போட்டு விட்டிங்கன்னா அடுத்து நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப வேற ஒரு ஐடியா போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜா இல்லை ஸ்கூலா இல்லை ஒர்க் போகிறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ், ஏஜையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 மேலே தான் நம்ம எடுக்க போகிறோம், 15 கீழே இருக்கவங்களா நாட் செலக்டட் ஃப்ரம் த கில் செலெக்ஷன் சரிங்களா. சரி ரைட்டுங்க, இது பார்த்துங்க பிளேயர் நேம், பிளேயர் யூஐடி, ஸ்டடி, ஏஜ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் பிளேயராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை எனக்கு ஷார்ட் ரேஞ்சில் ஆகாது ப்ரோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பிளேயர்னு இருக்கும், நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் பிளேயர் இல்லைன்னா கண்டிப்பாக லாங் ரேஞ்ச் பிளேயராக இருப்பீங்க. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிடுங்க, அதில் எஸ் இல்லை நோ நோலாம் இல்லை எஸ் ரைட் அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரோல், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ்ஷரா இல்லை மிட் ரேஞ்ச் பேக்கப்ரா இல்லை லாங் ரேஞ்ச் பேக்கப்ரான்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இவர் ரோல் நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷன் வச்சேன், டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரஷ்ஷர் இருக்க மாதிரி ஒருத்தர் மிட் ரேஞ்ச் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பேக்கப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ரைட்டுங்க, நம்ம எதுக்காக திடீர்னு கில் செலெக்ஷன் இதெல்லாம் இ ஸ்போர்ட்ஸில் எது கம்பேக் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா இ ஸ்போர்ட்ஸில் கம்பேக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்து விட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆடுற நேரமும் வந்து விட்டது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறோம், பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரியாக கண்டிப்பாக இருக்கும், நான் அது வாயெல்லாம் சொல்ல மாட்டேன், நடத்தி காட்டுறேன் சரிங்களா. சரி ரைட்டுங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க, உண்மையாக இருக்கணும், உண்மையாக ஃபார்மை ரிஜிஸ்ட் பண்ணுங்கள். டோர்னமெண்ட் பிளேயர் எஸ்ன்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்களா கிடையாது, நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவேன். உங்கள் ஸ்கில் அங்கே எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நான் கில் செலெக்ஷன் பண்ணுவேன் சரிங்களா. சரி ரைட்டுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் பிளேயரா இல்லை பிஆர் பிளேயரான்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்னா சிஎஸ் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணலாம், பிஆர்னா பிஆர் டோர்னமெண்ட். ஸோ ரெண்டில்
ரெண்டுமே வர்றது பெஸ்ட்டு தான், ஆனால் ரெண்டில் எது வரும்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ப்ளே டைம். ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்கணும், அதுக்கு டெய்லி என்ன 24 hours நான் சொல்ல வரல. குறிப்பிட்ட டைமுங்க நைட்டில் பார்த்தோன்னா 7 to 10 கண்டிப்பாக ஆன்லைனில் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். நான் ப்ளே பண்ணுற டோர்னமெண்ட் எல்லாமே டைம் முக்கியமாக பார்ப்பேன், ஏன்னா நம்மளும் காலேஜ் டைப் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறப்ப அந்த டைமிங்கை நானும் பார்ப்பேன். ஸோ நீங்களுக்கும் உங்களுக்கும் காலேஜ் இல்லைன்னா ஒர்க் இல்லைனா ஸ்கூல் ஏதாச்சும் ஒன்று போயிட்டு வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் தான் 7 to 10. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸாக 3 hours விளாட்லாம். ஸோ பயங்கரமாக இருக்கும், ரைட்டுங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் சொல்ல மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மேலே ஆஃப் இருந்தால் கிக் அடிச்சிருவேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கலாம், ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நான் கிக் அடிக்க மாட்டேன். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் 3 days பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃப் இருந்துச்சுன்னா கிக் தான் அடிச்சாகணும். ஸோ அது ஒரு ரூல் தான், சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்க, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுட்டு ஐ வில் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் டைப் அடிச்சு விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு 2 தடவை பாருங்கள் உங்கள் பிளேயர் நேம் கரெக்டாக இருக்கா, பிளேயர் யூஐடி கரெக்டாக இருக்கா, நீங்கள் என்ன ஏஜ், அப்புறம் உங்கள் ஸ்டடி என்ன, நெக்ஸ்ட் நீங்கள் டோர்னமெண்ட் விளாண்டுருக்கீங்களா, லாங் ரேஞ்ச் பிளேயரா ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரா, உங்கள் எங்களோட ரோல் என்ன. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ரைட்டுங்க, எல்லாருமே சப்மிட் பண்ண ஃபார்ம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக கில்ட் செலக்ஷன் நடத்திக்கலாம் லைவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ஸ்கில்டு பிளேயர் தேவைப்படுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 47 players நம்ம கில்ட பாருங்களேன், 86 placement அடுத்து திண்டுக்கல்ல 3வது placement, தமிழ்நாடு மறுபடியும் 96வது placement சொல்லி அடிச்சு வச்சிருக்கோம். இருந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கில்டு பிளேஸ் அவ்வளோக்கு இல்லாத போதே நாம் அப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரைட், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, மனசு அந்த மாதிரி இல்லை. இது ஒன்று பார்த்துங்க தங்கங்களா, கண்டிப்பாக என் கூட இருக்கிறன்னா மட்டும் வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வேணாம், ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஈஸி அட்டாச்சர் கேரக்டர்னு சொல்லிட்டு டப்புன்னு நொறுங்கிடுவேன். சரி ரைட்டுங்க, இது பார்த்துக்கலாம் என்னாலும் சரி. ஸோ பார்த்தீங்கன்னா லைவில் பயங்கரமாக மீட் பண்ணலாம், நான் டெய்லி நினைக்கிற கரெக்டாக வீடியோ போட்டலான்னு அந்த கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெடியாக டிலே ஆயிடுச்சு. சரி ரைட்டு தங்கங்களா, பார்த்துக்கலாம், போயிட்டு ராட்டா, பை டாட்டா.